வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். என்னோட பேர் வந்து ராமச்சந்திரன். நண்பர்களே, உலகெங்கிலும் போக்குவரத்து வசதிக்காக பல்வேறு நாடுகளில் பல்வேறு இடங்களில் அவங்கவுங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி நேஷனல் ஹைவேயோ அல்லது மாநில நெடுஞ்சாலைகளோ அப்படி சொல்லப்படக்கூடிய பல நெடுஞ்சாலைகளை வந்து அமைச்சு வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு சில நாடுகளில் உள்ள நெடுஞ்சாலைகள் வந்து சாலைகள் வந்து ரொம்ப வந்து அபாயகரமானதாகவும் ரொம்ப பயணிக்கத்தக்க வகையில் இல்லாததாகவும் அதில் போகிறவங்க வந்து ரொம்ப உயிரை கையை பிடிச்சிட்டு போகிற மாதிரியும் ரொம்ப டேஞ்சரஸான சாலைகள் வந்து இருக்குது. அப்படிப்பட்ட உலகத்தோட 4 ஆபத்தான சாலைகள் பற்றி தான் நம்ம இந்த எபிசோடில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்கள், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்க, ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா சேனலோட புது அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். நண்பர்களே, நம்ம லிஸ்ட்டில் 4வது இருக்கக்கூடிய சாலை இதுன்னு பார்த்தீங்கன்னா கோல்டியாங் டனல் ரோடு இன் சைனா. சைனாவில் இருக்கிற இந்த குகை ரோடு தான் வந்து ரொம்ப டேஞ்சரஸான ரோட்டில் வந்து நம்ம லிஸ்ட்டில் வந்து 4வது இடத்துல இருக்குது. இந்த சாலையை உருவாக்குறதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 5 ஆண்டுகள் வந்து ரொம்ப ஏராளமான வெளிப்பொருட்களை வச்சு இதை வந்து கட்டி முடிச்சுருக்காங்க. இந்த சாலையோட ஆபத்தான ஒரு பகுதி வந்து இதோட கட்டுமானத்தால் வந்து வருது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதோட கட்டமைப்பு வந்து எந்த அளவுக்கு உறுதியான அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தெரியாது. இதோட உயரமான இடத்துல வந்து 600 மீட்டர்லேருந்து வெறும் 3.5 மீட்டர் வந்து அகலமுடையதாக இருக்குது. ரொம்ப குறுகலான ரோடாக இருக்குது. இதோட உயரம் வந்து வெறும் 5.4 மீட்டர் தான். அதாவது 2 கார்கள் வந்து போகும்போது ஒரே நேரத்தில் வந்து இந்த 2 கார்கள் கூட கடக்க முடியாது. அந்தளவுக்கு ஒடுக்கமான ரோடு. இந்த சாலை வந்து 0.75 மைல்கள், அதாவது 1.2 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த சாலையில் வந்து பார்த்திங்கன்னா விளக்குகளோ தடுப்பு சுவர்களோ இந்த மாதிரியான எந்த விதமான பாதுகாப்புகளும் கிடையாது. இந்த பகுதியில் வந்து பாறைகள் விழும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கிறது. அந்த பகுதி அதே மாதிரி மண் சரிவு, கடுமையான மூடுபனி, இந்த மாதிரியான நிறைய ஆபத்தான நிலைமைகளும் இருக்குது. சில நண்பர்கள், நம்ம லிஸ்ட்டில் 3வது இருக்கக்கூடிய சாலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இருக்குது. அதோடய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேரி மேடோஸ் ரோடு இன் பாகிஸ்தான். அதாவது பாகிஸ்தானில் உள்ள கொடிய சாலைகளில் ஒன்று இந்த ஃபேரி மேடோஸ் சாலை. அதாவது இந்த சாலை வந்து பாகிஸ்தானில் உள்ள கில்ஜிட் அப்படிங்கிற பகுதியும் பால்டிஸ் பகுதியும் வந்து 16.2 கிலோமீட்டர் அளவுக்கும் இணைக்குது. இது வந்து பெரிய மலை மேலே வந்து அதாவது சிம்பிளான இந்த உறுதித்தன்மை இல்லாத ஒரு ஜல்லிக்கற்களை கொண்டு ரொம்ப சாலைன்னு குறுகிய திருப்பங்களையும் மிக உயரமான உயரத்தையும் கொண்டிருக்க இந்த சாலையில் வந்து பயணிக்கிறது வந்து ரொம்ப ஆபத்தானது. நம்மளோட மரணத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கு எந்த விதமான தடைகளோ பாதுகாப்பு தடுப்புகளோ இந்த சாலையில் வந்து கிடையாது. அதே மாதிரி நம்ம லிஸ்ட்டில் 3வது இருக்கக்கூடிய சாலை இதுன்னு பார்த்திங்கன்னா 2வது இருக்கக்கூடிய சாலை இதுன்னு பார்த்திங்கன்னா டால்டன் ஹைவே இன் அலாஸ்கா. அலாஸ்கால இருக்கக்கூடிய அந்த டால்டன் ஹைவே தான் நம்ம லிஸ்ட்டில் 3வது இடத்துல இருக்குது. டால்டன் நெடுஞ்சாலை வந்து பார்த்திங்கன்னா டால் டெட் ஹார்ஸ் அப்படிங்கிற இடத்துலருந்து எலியட் நெடுஞ்சாலை வரைக்கும் 414 மைல்கள், அதாவது 666 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு நீளமான ரோடுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இது வந்து பொதுவாக ஃப்ரிதோபே எண்ணெய் வயல் வெண்ணெய் வயல்களுக்கு செல்கிறதுக்காக அங்குள்ள ட்ரக்கர்களால் அதாவது அங்குள்ள லாரி ஓட்டுநர்களால் வந்து பயன்படுத்தப்படுது. இந்த சாலைகளில் வந்து ஆபத்துகள் வந்து ஏராளம்னு சொல்கிறாங்க. அலாஸ்காவில் வந்து சாதாரணமாகவே பனிச்சரிவுகள், குளிர்ந்த காற்று வந்து அதிகமாக இருக்கும். இந்த சாலை வந்து ஆபத்தானது மட்டும் கிடையாது, மருத்துவ வசதிகள், உணவகங்கள், எரிவாயு நிலையங்கள் இந்த 667 கிலோமீட்டருக்கு வந்து ரொம்ப ரொம்ப 1-2 இடத்துல மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஒரு சின்ன விபத்து ஏற்பட்டால் கூட வந்து ரொம்ப ஆபத்தாக இருக்கும் மாதிரி வரும். ஏன்னா அந்த இடத்துல வந்து மருத்துவ வசதிகள் இல்லை, உணவகங்களும் இல்லை. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அதனால தான் இந்த வழியில் பயணிக்கிறதுக்கு வந்து ரொம்ப தயங்கி பயணிக்கிறாங்க. அப்படியிலும் பல அனுபவமுள்ள ஐஸ் ட்ரக்கர்கள் வந்து குளிர்காலத்தின் நடுவில் வந்து டால்டன் நெடுஞ்சாலையில் வந்து வாகனம் ஓட்டுறதை வந்து விரும்ப மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம லிஸ்ட்டில் 1வதாக இருக்கக்கூடிய சாலை இதுன்னு பார்த்திங்கன்னா அட்லாண்டிக் ஓஷன் ரோடு இன் நார்வே. அதாவது அட்லாண்டிக் பெருங்கடல் சாலை வந்து நார்வே மக்களுக்கு வந்து ரொம்ப ஆபத்தான சாலையாக இருக்குது. இதாவது பார்த்திங்கன்னா 5.2 மைல்கள் தொலைவுக்கு இருக்குது, அதாவது 8 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து பரவி இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா ஆவரி அப்படிங்கிற இடத்துலேருந்து உத்தியம் அப்படிங்கிற பகுதிக்கு வந்து இந்த சாலை வந்து செல்லுது. இந்த சாலையில் வந்து ஆபத்துகள் எதுன்னு பார்த்திங்கன்னா அதோடய கோணம், பாலங்கள், அதோடய குகைகள் வந்து ரொம்ப ஆபத்தானதாக இருக்குது. கடலுக்கு மேலே வந்து ஏறக்குறைய 300 மீட்டர் உயரத்தில் வந்து உச்சைப்படை கோணத்தில் வந்து இந்த பாலம் வந்து இருக்குது.
1983 கட்டுமானம் நடக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் வந்து 1 டஜன் அதாவது அதிகமான புயல்கள் வந்து இதை வந்து தாக்கியிருக்குது. ஸோ அந்தளவுக்கு இந்த பகுதி வந்து ஆபத்தானது. ஸோ நண்பர்கள், நம்ம இந்த எபிசோடில் வந்து ஆபத்தான 4 சாலைகளை வந்து பார்த்தோம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன் நம்புகிறேன். ஸோ நம்ம நம்ம வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.